சீர்காழி அருகே வீட்டில் தனியாக இருந்த பட்டதாரி இளம் பெண்ணின் மரணத்தில் திடீர் திருப்பம் ஏற்பட்டிருக்கிறது. பெண்ணின் அண்ணனே செல்போன் சார்ஜர் ஒயரை வைத்து கழுத்தை இறுக்கி கொலை செய்தது. ஏன்? வீட்டில் தனியாக இருந்த இளம்பெண் கலை அழகியின் மரணத்தில் அவரது அண்ணனே கைதாகியுள்ளார். சாதாரணமாக செல்போனில் பேசியதை கண்டித்த சண்டை கொலையில் முடிந்தது எப்படி? மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி அடுத்த பெருந்தோட்டம் கிராமத்தைச் சேர்ந்தவர் 26 வயதான கலை அழகி. முதுகலை பட்டதாரியான இவர் பிப்ரவரி 25 தேதி வீட்டில் தனியாக இருந்துள்ளார். தாய் தமிழ்ச்செல்வி வெளியே சென்று வீடு திரும்பிய நிலையில் கலை அழகி முகத்தில் இரத்த காயங்களுடன் மர்மமான முறையில் இறந்து கிடந்ததை பார்த்து அதிர்ச்சியடைந்து அலறியுள்ளார். அக்கம் பக்கத்தினர் அளித்த தகவலின் பேரில் திருவெண்காடு போலீசார் சடலத்தை மீட்டு சீர்காழி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். உடற்கூறாய்வின் முதற்கட்ட அறிக்கையில் கலை அழகி கழுத்தை நெரித்து கொலை செய்யப்பட்டது தெரிய வந்தது. இதையடுத்து போலீசார் குடும்ப உறுப்பினர்களிடம் தீவிர விசாரணை நடத்திய போது கலை அழகியின் பெரியப்பா மகனான அண்ணன் ரகு என்பவர் சிக்கினார். கலை அழகி அடிக்கடி செல்போனில் பேசிக் கொண்டிருப்பதை பார்த்து அண்ணன் ரகு தவறாக நினைத்து கண்டித்துள்ளார். இதனால் இருவருக்கும் இடையில் தகராறு நடந்துள்ளது. இந்த நிலையில் சம்பவத்தன்று பிற்பகலில் போதையில் ரகு வீடு திரும்பிய போது கலை அழகி யாருடனோ செல்போனில் பேசிக் கொண்டிருந்தார். கடந்த மாதம்தானே கண்டித்தேன், இப்போது மீண்டும் செல்போனில் பேசுகிறாயா என்று கேட்டு கலை அழகியை அடித்துள்ளார் ரகு. கோபமடைந்த கலை அழகி அங்கு கிடந்த செருப்பால் ரகுவை பதிலுக்கு அடித்துள்ளார். ஆத்திரமடைந்த ரகு அங்கு கிடந்த செல்போன் சார்ஜர் ஒயரால் தங்கை என்றும் பாராமல் கலை அழகியின் கழுத்தை நெரித்துள்ளார். அதில் மூச்சு திணறி கலை அழகி சம்பவ இடத்திலேயே உயிரிழந்து விட்டார் என்பது விசாரணையில் தெரிய வந்துள்ளது. கொலை வழக்கு பதிவு செய்த திருவெண்காடு போலீசார் ரகுவை கைது செய்து சிறையில் அடைத்தனர். தங்கை அடிக்கடி செல்போனில் பேசுவதை தவறாக நினைத்து கண்டித்த அண்ணன் அவரை கொலை செய்த சம்பவம் அப்பகுதியில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது.